அமைதியாக இருந்து இந்த நாடகத்தினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நஞ்சு மனிதர் வீதி நாடகம் தற்பொழுது உங்களுக்காக காட்சிப்படுத்தப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். கிழக்கு பல்கலைக்கழக நுண்ணைத்துறை மாணவர்கள் நஞ்சு மனிதர்கள் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றது என்னுடைய மட்டக்களப்பு விவசாய கிணக்கம். தொடர்ச்சியாக அவர்களுடைய தொடர் ஆலோசனையிலும் வழிகாட்டலிலும் இந்த நாடகம் நாடகத்தின் எண்ணக்கரு
தெளிவாக அறிந்து கொள்ளப்பட்டு மாணவர்களுடைய திறனியூடாகவும் கிழக்கு பிராந்தியத்தினர் விவசாயத்துறையினுடைய மேலும் ஆலோசனையுடன் இந்த நாடகம் எழுதப்பட்டு இந்த நாடகம் ஆட்சி செய்யப்பட உள்ளது. இதனால் பிரச்சார அரங்காக முன்னெடுக்கப்பட்டது. இருந்தும் ஒரு வீதி நாடகமாக தற்போது ஒரு முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. ஒரு விவசாய குடும்பம் தனது முன்னேற்றம் அடைவன் என்ற மாயினால் கலப்பினத்தையும் விவசாயன விவசாயத்தையும் பயன்படுத்தி தொடங்குகின்றது. பின்னர் நஞ்சு மனிதர் என்கின்ற ஒரு நஞ்சு ஹரிக்கும் தான் எப்படிப்பட்டவர் என்று, அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தனது மகள் தனது தோட்ட மரக்கறியை உண்டு ஒரு உணவற்ற நிலைக்கு போகின்றார். நஞ்சி மனிதர் நஞ்சி சொல்லும் வந்து நான் மனச்சாட்சியில் நான் நடப்பேன், நீங்கள் மனச்சாட்சியுடன் நடந்தோம். அதோடு சம்பந்தப்பட்டதான ஒரு அரங்க ஆற்றிலையை மையப்படுத்தியதாக இந்த நாடகம் தற்போது இடம்பெறும் உள்ளது. தற்போது நீங்கள் பார்த்து அழைத்துக்கலாம். நன்றி.
ஐயோ
போட்டு வச்சா பயிர் நல்லா இருக்கும், மனுஷர் நாங்களும் நல்லா இருக்கலாம். நண்பனான மண்ணுக்களையும் கொன்றடித்து வருகின்றேன்.
கதிகளை வீரியமாக்குவதுடன் நான் அதிக லாபத்தையும் தருவேன். என்னை விரும்பி உண்பவர்களுக்கு இயற்கை தாவரங்களை மெல்ல மெல்ல கொண்டு வருகின்றேன். அது மட்டுமில்லை, என்னை நீங்கள் பாவித்தால் 50 வருஷத்திற்கு நிலத்தடி நீரை நன்னீராக வைத்திருப்பேன். அப்படி வைத்திருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய சர்வாதிகாரி மட்டுமில்லை, என்னை கொள்வனவு செய்து விற்கின்ற முதலாளிமார் வருடத்திற்கு வருடம் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். அது மட்டுமில்லை, அவர்கள் மூலமாகவே மட்டுமில்லை அசுரத்தை
ஆனந்த்
அவர்களுக்கு பல நோய்களை
ஒவ்வொரு விவசாயிகளும் மிகவும் நுட்பமான முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் கையாளும் பட்சத்தில் நான் உங்களுக்கும் மிகவும் மனசாட்சியுடன் நடப்பேன். விவசாயிகளுக்கு நான் மிகவும் மனசாட்சியுடன் நடப்பேன், மனசாட்சியுடன் நான் நடப்பேன். யாருமே மனசாட்சியோடு நடந்து கொள்வன். நன்றி விவசாய திணைக்களங்கள் ஒழுங்கு மருத்துவ கூட்டங்களுக்கு போன அதே நேரம் விளங்கி
அறிந்தாலே அவருக்கு விளங்கினா எல்லாருக்கும் விளங்கினார். விவசாயத்தை செய்து மாறதால மாட்டுந்தார். தொழில்நுட்ப
கடைசியா பிக் பண்ணி